லட்சக்கணக்கான ஆடியோ பாட்காஸ்டை வாத்த ஆப்பில் கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. தமிழ் மற்றும் அதர் லாங்குவேஜஸ்லையும் உங்களோட பாட்காஸ்டை வாத்த ஆப்பில் பப்ளிஷ் பண்ணலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி வாத்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. மாநிலம் கொச்சிக்கு பக்கத்துல செல்லனம் அப்படிங்கிற ஊர்ல கடல் கொந்தளிப்புனால ஊருக்குள்ள வெள்ளம் மாதிரி கடல் நீர் பூந்திருக்கு. தென்மேற்கு பருவமழையினால கேரளா மாநிலத்துல மேற்குல இருந்து பலத்த காத்து வீசிட்டு இருக்கு. இதனால கொச்சி பக்கத்துல இருக்க செல்லனம் அப்படிங்கிற ஊர்ல பல்லடி உயரத்துக்கு அலைகள் சீற்றத்தோட எழுந்திருக்கு. இந்த அலைகள் சீற்றத்தினால கடல் நீர் தடுப்பு சுவரையும் கடந்து ஊருக்குள்ள வெள்ளம் மாறி பூந்திருக்கு. இந்த கடல் அரிப்புனால அங்க இருக்கக்கூடிய வீடுகள் சில இடிஞ்சு விழுந்து சேதமடைஞ்சிருக்கு. செல்லனம் கடலோர கிராமத்துக்குள்ள கடந்த ஞாயிற்றுக்கிழமை கடல்ல கொந்தளிப்பு ஏற்பட்டு கடல் நீர் ஊருக்குள்ள புகுந்திருக்கு. இதனால அங்க ஒரு வீடு முழுக்க இடிஞ்சு விழுந்திருக்கு. 4 வீடுகள் சேதமடைஞ்சிருக்கு. இந்த பாதிப்புல இருந்து அந்த பகுதி மக்கள் மீண்டு வர்றதுக்குள்ள நேத்து மறுபடியும் 2வது நாளா கடல் நீர் ஊருக்குள்ள புகுந்திருக்கு. இதுல ஒரு வீடு முழுசா இடிஞ்சு விழுந்திருக்கு. சுமார் 10 மேற்பட்ட வீடுகள் சேதமடைஞ்சிருக்கு. அந்த பகுதியில கடல் நீர் பூர்றத தடுக்கிறதுக்காக சுவர் அமைக்கப்பட்டு இருந்திருக்கு. அந்த பணிகள் 3 ஆண்டுகளா நிறுத்தப்பட்டிருந்ததுதான் கடல் நீர் இப்போ ஊருக்குள்ள பூர்ணதுக்கு காரணமா சொல்லப்படுது. செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நியூஸ் கிளிட்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நியூஸ் கிளிட்ஸோட இணைஞ்சிருக்க பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க.